மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தியது ஏன் என இளைஞர் விக்னேஷ் தற்போது காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். விசாரணைக்காக காவல்துறையினர் இளைஞர் விக்னேஷை அழைத்துச் சென்ற நிலையில் அவர் தற்போது காவல்துறையிடம் விசாரணையில் அளித்த வாக்குமூலங்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல் என்ன? மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷ் காவல்துறையிடம் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலம் தற்பொழுது வெளியாகிறது. குறிப்பாக திட்டமிட்டே மருத்துவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வீட்டிலிருந்து கத்தியை எடுத்து வந்ததாக காவல்துறையிடம் கைது செய்யப்பட்ட விக்னேஷ் வாக்குமூலமாக தெரிவித்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட விக்னேஷிடம் தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக தன்னுடைய தாயாருக்கு இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து புற்றுநோய்க்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு தாயார் வலியால் துடித்ததாகவும் அதனால் மதுபோதையில் இருந்த விக்னேஷ் அதை பார்த்து தொடர்ந்து வருத்தப்பட்டதாகவும் இன்று காலையிலும் தாயார் வலியால் துடித்ததால் அதனால் ஆத்திரமடைந்து வீட்டில் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்துக்கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே திட்டமிட்டு அங்கிருந்து கிளம்பியதாக விக்னேஷ் வாக்குமூலமாக தெரிவித்திருக்கிறார். பெருங்குளத்தூரிலிருந்து ரயிலில் வந்த விக்னேஷ் கிண்டியில் இன்று காலை மருத்துவர் தனியாக இருக்கும்போது அறைக்கு உள்ளே சென்றிருக்கிறார். அங்கு தன்னுடைய தாயாருக்கு அளவுக்கு அதிகமான சிகிச்சை அளித்ததால் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால் ஒரு மருத்துவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கார். பின்னர் மருத்துவரை கீழே தள்ளி சுவற்றில் சாய்த்து கழுத்தில் குத்தியதாகவும் வாக்குமூலமாக தெரிவித்திருக்கார். திட்டமிட்டே வேண்டுமென்றே இன்று கத்தியால் குத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே அங்கிருந்து கத்தியை எடுத்து வந்ததாக தற்பொழுது விக்னேஷ் காவல்துறையிடம் வாக்குமூலமாக தெரிவித்திருக்கார். அதே போல தந்தையை தான் இழந்திருப்பதாகவும் தாயை இழந்துவிடுமோ என்ற ஒரு விரக்தியில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறையிடம் விக்னேஷ் வாக்குமூலமாக தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி கோகுல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர் பாலாஜிக்கு ஆழமான காயங்கள் எதுவும் இல்லை என்று கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் இயக்குநர் பார்த்தசாரதி நியூஸ் 18 பிரத்யேக தகவலை தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலேயே கேஷுவலாக வந்து டாக்டர் கிட்ட உட்காந்து டிஸ்கஷனுக்கு தான் வந்திருக்காரு. வரதுக்கு முன்னாடி மற்ற பேஷண்ட் அட்டெண்டர் கிட்ட இல்லாமல் நல்லா தான் பேசி இருந்திருக்காரு. அதனால அவர் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு மருத்துவமனைக்கு அணுகினாருங்கிறது யாருமே எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இருக்க முடியாது. கேஷுவலாக போனவர் உட்காந்து பேசுகிற ஸ்டாஃப் நர்ஸோடு இருந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருந்ததுங்க, இதை வெளியில் காட்டும்போது இந்த ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்கும்னு சொன்னாங்களே, அது ஏன் சார் இங்கே பண்ண முடியல பண்ணலை அப்படின்ற மாதிரி ஏதோ ஆன புரிதலோடு வந்ததுனால அந்த தவறான புரிதல் வந்து அவரே புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை யாராவது அவரை தவறான இதை கொடுத்தாங்களாங்கிறது தெரியல. அந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்போது அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் எமோஷனல் பேக்ரவுண்டில் பேஷண்ட்டு பேஷண்ட்டை மதருங்கிறதுனால பேஷண்ட்டோட அட்டெண்டருக்கு இந்த எமோஷனல் இம்பேக்ட் இருக்க தான் இருக்கும். அந்த இம்பேக்டில் வந்து அவர் குத்திட்டார். குத்துற அளவுக்கு அவர் வந்து ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வர்றாருன்னா, கிச்சன் நைஃப் எடுத்துகிட்டு வர்றாருன்னா வரும்போதே அந்த மோட்டிவில் தான் வந்திருக்காருங்கிறது ரீட்ரோஸ்பெக்டிவாக தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் டாக்டரை தான் பார்க்கணுமே ஒழிய இவர் யார் என்ன இவருடைய பேக்ரவுண்ட் என்ன இவருக்கு வந்து முன்னாடியே இதெல்லாம் இருக்காங்கிற விசாரணையில் நாங்கள் இறங்காமல் முதல் உதவி செய்யணும் டாக்டருக்கு. அவருக்கு பல பத்து இடத்துல ஏழு இடத்துல வந்து கத்தினால பேனா கத்திங்கிறதுனால ரொம்ப ஆழமாக போக முடியல. அவர் அப்படி இப்படின்னு சீவினதில் நான் ஒரு ஏழு இடத்துல வந்து கீறினது. அவர் ஏற்கனவே பாலாஜிங்கிற டாக்டர் வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்து அவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனும் ஆகி அயோட்டிக் அன்யூரிசம் இருந்து அதுக்காக சிந்தட்டிக் கிராஃப்ட்டும் போட்டு அதுக்கப்புறம் பேஸ் மேக்கரும் அவருக்கு வச்சிருக்கு. ஸோ அவருடைய இறுதி துடிப்பு வந்து சீராக இருக்கணுங்கிறதுக்காக பேஸ் மேக்கரை வச்சுருந்தவர். அவர் வந்து சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டதுனால அவர் வந்து பிளட்டு உறைஞ்சிடக்கூடாது. நாங்கள் வந்து அவருடைய இந்த அடிபட்டதோட தன்மையை பற்றி நாங்கள் உரி பண்ணல, ஏன்னா அது வந்து வெறும் சூப்பர்ஃபிஷியல் இன்ஜுரி தான், அதை வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ணிடலாம். அவருடைய ஏற்கனவே இருக்கிற இருதய பாதிப்பு இந்த சின்ன இன்சல்ட்னால பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிறது தான். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் அவர் கூடயே 7 வருஷம் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ணதுனால அவருடைய எல்லா கண்டிஷனும் எனக்கு தெரியும். நானும் அனஸ்தட்டிஸ்ட்டு, ஸோ நானும் கூட இருந்து அவருக்கு உண்டானதை நல்லா பண்ணியிருக்கோம்.
அவுட்கம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர் சார் உங்களுடைய பார்வையில, ஒரு மருத்துவராக இப்படி ஒரு நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? அவர் கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ரேங்க்ல இருக்கிறவர் சார், சரிங்களா. ஒரு 30-32 வருடமாக மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்து இந்த மெடிக்கல் ஆன்காலஜி கேன்சர் கீமோதெரப்பி, கேன்சருக்கு உண்டான கீமோதெரப்பிங்கிறதுல நல்ல வெல் ரெக்கக்னைஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்டு. எல்லா மருத்துவர் மத்தியிலையும் ரொம்ப பிரபலமானவர், ரொம்ப தன்மையான மனிதன். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வம்புக்கும் போக மாட்டார், பேசவும் மாட்டார். தேவைக்கு வந்து ஆணித்தரமாக கரெக்ட் அப்படின்னா ஆணித்தரமாக சொல்லுவார், தப்புன்னாலும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஸோ அவருக்கு இந்த மாதிரி நடந்தது வந்து நான் வந்து தலைமை மருத்துவமனையின் முதல்வராக இருந்தாலும் பேசிக்காக நானும் மருத்துவருங்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னும் ஃபியூச்சரில் வராமல் இருக்கணும். மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி மருத்துவமனையில் தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காவல் ஆணையரும் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார், விவரங்களை பதிவு செய்யலாம். ஏற்கனவே கூடுதல் ஆணையர், அதே போல சென்னை தெற்கு மண்டலத்துக்கான ஆணையர் அவர்களும் இங்க விசாரணை நடத்தினார்கள். ஏற்கனவே இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பதனை கேட்டறிவதற்காகவும், அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை கேட்டறிவதற்காகவும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் நேரடியாக வந்திருக்கிறார். அவருடன் அதிகாரிகளும் வந்து என்ன நடந்தது, இதுவரை விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும், அதே போல மருத்துவர் அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் கவனிக்க வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதை மேலும் பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. பகுதி முழுவதுமாக இந்த மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக அந்த வளாகம் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன என்பதையும் கமிஷனர் அவர்கள் கேட்டு வருகிறார். தொடர்ச்சியாக அடுத்த ஒரு 15-20 நிமிடங்களில் இந்த ஆய்வு மற்றும் இந்த விசாரணையை முடித்து விட்ட பிறகாக ஆணையர் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார். சுபாஷ், அப்போது இந்த சம்பவம் நடைபெற்ற போது உடனிருந்த செவிலியர்கள் அல்லது மருத்துவ பணியாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா பல அவங்க கிட்ட கேட்பாங்க, ஏன்னா அவங்க விட்னஸ் இந்த விவகாரத்துல, அவங்க எல்லாமே ஒரு விட்னஸா இருக்கிறதுனால அது சம்பந்தமா அவங்க கிட்டையும் நிச்சயமாக கேட்டறிவார்கள். இப்போ அவர் ஏற்கனவே சுனைமுகர் அமைச்சர் சொல்லியபடி அவர் அடிக்கடி இங்கேதான் வந்து தொடர்ச்சியாக 6 மாதமாக அந்த சிகிச்சை எல்லாம் அவர் தாயாருக்கு கொடுத்து வந்ததால எல்லா ஹிஸ்டரியும் கேட்க வேண்டிய ஒரு நிலையில அரசு வந்து இருக்கிறது. அதுக்காக தான் ஆணையர் நேரடியாகவே வந்து இந்த இடத்துல ஆய்வு செய்து விசாரணையை மேற்கொண்டு இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.